ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆந்திரா சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது மறக்காமல் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம், கூடவே உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம இப்போது இந்த சிக்கனில் மிளகாய் பொடியும் சேர்த்துடலாங்க. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமே சேர்த்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக உப்பு உள்ளார சேர்த்துக்கலாங்க. ஒரே மாதிரியெல்லாம் நம்ம சிக்கன் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கிற சமயத்தில் இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சமே நம்ம நல்லா கலக்கணும். நம்ம சேர்த்துருக்க மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாமே எல்லா சிக்கன்லேயுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது செய்கிறது பார்த்துட்டோம்னா ரொம்பவே சுலபம்தாங்க. டேஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு, அப்படியே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லியை உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக குறுமிளகு சிறிதளவு உள்ளே சேர்த்து விட்டுக்கோங்க. சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துட்டு கூடவே 2 துண்டு பட்டை 3 கிராம்பு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. இது எல்லாம் நல்லா வறுபடட்டும். இதை மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு சிக்கன் எடுத்தாலே கண்டிப்பாக இந்த ஆந்திரா சிக்கன் ஃப்ரையோட ஞாபகம் தாங்க வரும். அந்தளவுக்கு இது ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ காரத்துக்காக நம்ம ஒரு 3 வரமிளகாயை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. சிக்கன்னு சொன்னாலே நிறைய பேர்த்தோட ஃபேவரட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஆந்திரா சிக்கன் ஃப்ரையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வீட்டில் டெய்லியும் சிக்கன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு தோணும். இது வந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்க போது. இப்போ நமக்கு வதங்கள் ரெடி ஆகிடுச்சு, இதை ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த சிக்கன் பீசஸும் நல்லாவே ஊறியிருக்கு. இப்போது இது ஆறிடுச்சு, அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. அந்த தாளிப்பை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு, இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததான் அடுப்பில் நம்ம ஒரு பானை வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பானையில் தாங்க இந்த ஆந்திரா சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறோம். இப்படி பானையில் செய்யும்போது நமக்கு டேஸ்ட் இன்னமும் கூடவே சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவுக்கு நறுக்கிய பெரிய வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்குறோம், இருந்தாலும் ஒரு 2 பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வதங்கட்டுங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு கூடவே 4-5 பல் பூண்டு அதையும் கட் பண்ணி வச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு துண்டு இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. ஆந்திரா சிக்கன் ஃப்ரையெல்லாம் இந்த மாதிரி பானையில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. சாப்பிட சாப்பிட கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸஸ் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. இது அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம உப்பு சேர்த்துருப்போம், அது அளவாக தான் இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நம்ம நார்மலான பாத்திரத்தில் கூட செய்யலாம், அதுவும் ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே விட்டுருங்க, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. ஆல்ரெடி நமக்கு சிக்கன் பீஸஸ்லேயே கொஞ்சமாக தண்ணி இருக்கும், அந்த தண்ணியே இப்போ போதுமானதாக இருக்கும். இப்போவே பார்த்துட்டோம்னா ஓரளவு நல்லா வெந்துட்டுருக்கு. ஸ்மெல் பார்த்துட்டோம்னா நமக்கு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நமக்கு தண்ணி அதிகமாக தேவையப்படாதுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் வந்து ஓரளவு சுண்டுற வரைக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா இது வந்து ஒரு கொதி வரட்டும். மேலால் கொஞ்சமாக புதினா இலைகளை தூவிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவிக்கோங்க. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். புதினா மல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃப்ரையெல்லாம் நமக்கு கெட்டியாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியை வத்த விட்டுருங்க. சுண்டட்டும், இன்னும் கொஞ்சம் சுண்டி கிடைக்கட்டும் நமக்கு. இப்போ பாருங்கள், அப்படியே நல்லாவே சுண்டிகிட்ருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப அருமையான ஆந்திரா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.